இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிவி.காம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரிவர்ஸ்க்கு என் பேர் நந்தகுமார், போஸ்டர் நந்தகுமார் சொல்லுவாங்க, இப்போ மெட்ராஸ் நந்தகுமார் சொல்கிறாங்க. நான் வந்து மெட்ராஸில் வில்லனாக கண்ணன்ற கேரக்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு லைஃப் கொடுத்தது ரஞ்சித், சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவர் தான் ஃபஸ்ட் தேங்க்ஸு. அதே ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா, அவருக்கு தேங்க்ஸு. அது இந்த படத்தில் வந்து வில்லம்புன்ற படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். சுசீந்திரன் பிரதர் சரவணனும் நானும் டைரக்டர் சுசீந்திரன். அது இந்த கபாலின்ற படத்தில் என்னுடைய கேரக்டர் அன்புன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரஜினி சார் கூட என்னை நடிக்க வச்சதுக்கு ரஞ்சித் சாருக்கு மிகவும் நன்றி. அது ப்ரொடியூசரை தானு சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சினிமான்ற நடிப்பு ஆசையே இல்லாதவனுக்கு ஊக்கம் கொடுத்து நடிக்க வச்சதுக்கு ரஞ்சித் தான். அந்த வால்ன்ற பிரச்சனைனால என்னை இந்த கேரக்டர் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா போஸ்டர் ஓட்டுறது டெய்லி பிரச்சனை தான், அதே மாதிரி தான் அந்த வால் பிரச்சனை. அதனால தான் இந்த கேரக்டருக்கு ஒரிஜினல் ஆள்னு ஆளை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு பண்ணார். ரஜினி சார் கூட நான் ஒரு ரெண்டு சீன் நடிச்சிருந்தாலும் நல்ல நட்பாக நடிச்சி கொடுத்தாரு. அவரை மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஐயோ சூப்பராக நடிக்கிறீங்களே, கலக்கிட்டீங்க போங்க நந்தகுமார் சார் அப்படின்வார். நம்ம ஒன்றுமே நடிக்கலன்னு கூட நம்மளை என்கரேஜ் பண்ணுவார். என்ன சரியாக நடிக்க மாட்டேன் இதெல்லாம் சொல்லவே மாட்டார். அதே மாதிரி ஒரு கேரக்டரில் நான் வந்து கதவை தட்டி ரூமுக்குள்ளே அவர் இருப்பார், நான் வெளியே அந்த கதவை தட்டி உள்ளே வரணும். அப்போ ஒரு ரெண்டு டேக் போச்சு. அதில் வந்து நான் அன்பு வந்திருக்கேன் அன்பு வந்திருக்கேன்னு சொல்லுவேன். மூணாவது வாட்டி நான் நந்தகுமார் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் சிரிச்சு ரஞ்சினி சார் அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. அதே இன்னொரு ஹீரோ வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சிரிச்சு நந்தகுமார் சார்னா கழுகிட்டீங்களே போங்க நந்தகுமார்னு உங்கள் பேரையே சொல்லிட்டீங்களே. இல்லை சார், உங்களை பார்த்தோன்னே ஒரு சிவரிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ நான் என்ன பார்த்து சிவரிங் பண்ணுறது, ஜாலியாக நடிப்பா அப்படின்னாரு. இது மாதிரி என்கரேஜ் பண்ணி நடிப்பில் அப்படியே எல்லோரு கூடயும் ஜாலியாக இருப்பார். நம்ம அவர் தான் இப்போ நடிக்கிற மாதிரி சொல்லுவார் தவிர நம்மளை தான் நடிகன்னு சொல்லுவார் அவர். அவரை மாதிரி ஒரு ஹீரோவில் என்கரேஜ் பண்ணி நான் பார்த்ததில்லை. ரெண்டு நாள் பழகினது தாங்க. அதுக்கப்புறம் அவர் கூடயே கோவாக்கு ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுக்கு மலேசியா போனேன். மலேசியா போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணார். எல்லாம் அவர் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி லேண்ட்ல இல்லை எப்படி நந்தகுமார் சார் இருக்கீங்கன்னாரு. அன்றைக்கி முன்னாள் தான் அவரை மீட் பண்ணிட்டு வந்தேன். ரஜினி சார் வீட்டிலேருந்து சார் உங்கள் கூட ரஜினி சார் உங்கள் கூட பேசணுமான்னு சொல்லி லேண்ட்லைனில் கேட்டாங்க. நான் சும்மா கிண்டல் நினச்சி சார் அப்படின்னு யார் பேசுறது சொல்லுங்கள் சார்னு கேட்டேன். சார் ரஜினி சார் தான் பேசணுமா, நான் அதெல்லாம் இல்லைங்க, நைட்டு 11 மணிக்கு பண்ணாங்க சார். யார் தான் சொல்லுங்கள் சார்னு, சார் ரஜினி சார் தான் சார் பேசணுன்றாருன்னே லைன் கொடுத்தாங்க. நான் நம்பவே இல்லை. அப்புறம் பேசினார்னா நந்தகுமார் சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டு சிரித்தார். அந்த சிரிப்பு ஒன்று தான் போதும், அவர் சிரித்தாவே அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் தோணும் நமக்கு. அவர் கூட பேசினே இருக்கணும்னு தோணும். அவர் கூட 4 பேர் 5 பேர்லாம் நானும் அவர் தனியாக உட்காந்து பேசியிருக்கோம். அது மாதிரி அவர் அவ்வளோ நேரம் பேசினா நமக்கே கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ நேரம்லாம் உட்காந்து பேசுகிறாருன்ட்டு. நான் அவர்கிட்ட ஒரே ஒருத்தர் சொன்னேன், லைஃப்பில் கடைசியில் உங்கள் கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணணும்னு இருக்குது சார், இந்த அளவு எப்போ இப்படியே இருக்கணும் சார் நீங்கள் என் கூடன்னு கேட்டேன். அதுக்கு போய் நான் இந்த மாதிரி எப்போ வேணாலும் நீ என் வீட்டுக்கு வரலாம், எப்போ வேணாலும் வீட்டுக்கு வந்து நீ நந்தகுமார் வந்திருக்கேன்னு சொல்லு, உன்னை இன்வைட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி தான் சொல்லுவார். அதே மாதிரி ஃபோன் போட்டு கூப்பிட்டோன்னே நான் அசந்துட்டேன். இது மாதிரி நம்ம பசங்களை எல்லோரையும் கூப்பிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாரு. அவரே விருப்பப்பட்டு எல்லோரையும் கூப்பிட்டு போனேன். நாங்கள் போகும்போது 9:30 ஆயிடுச்சு. காலைல 9 அவருக்கு 10 மணிக்கு ஷார்ட்டு. 9 மணிக்கெலாம் வந்துட்டேன். எனக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் மேக்கப் போயிடுவேன். டைம் வந்து இன்றைக்கும் அவர் எல்லோரும் சொல்கிறீங்களே தவிர 9 மணி ஷார்ட்னா 8 மணிக்கு அங்கே இருக்கிறாரு. யாருமே இருக்க முடியாது. 9:00 மற்றவங்க வெயிட் பண்ணுவாங்க. அவர் 8 மணிக்கு ஷார்ட் வந்து அவர் ரெடியாகி சேரில் போய் உட்காந்துருவார். அதுக்கப்புறம் நீ கேமரா செட் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் அவர் அதை பற்றி கவலையப்பட மாட்டார், யாரையும் கேட்கக்கூட மாட்டார். அவர் ஷார்ட்டில் வந்து உட்காந்துருவார். அது மாதிரி அன்றைக்கி எங்களை கூப்பிட்டுட்டு 9 மணிக்கு நாங்கள் போகிறதுக்கு 9:30 போயிட்டோம். சுபையா சார் வந்து ஃபோன் போட்டு சார் சார் வெயிட் பண்ணுறாரு, இன்னும் நீங்கள் வரலையேன்னு கேட்டார். இல்லை சார் உள்ளே வந்துட்டோம் சார் சொன்னேன். அது மாதிரி 9 மணிக்கு அவருக்கு வேலை இருக்கணும், 5 நிமிஷம் கூட லேட்டாக வர மாட்டார். அது மாதிரி ஒரு மனிதனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நல்லா ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார். உட்காந்து ஜாலியாக பேசிட்டே இருப்போம் ரெண்டு பேரும் சேரில். ஒரு கோவல் ஒரு நாள் நானும் தனியாக நின்றுட்டு இருந்தேன் தூரத்தில். சார் எப்படி பார்த்தா தெரியாது. உடனே என்ன பண்ணார்,
அனந்தகுமார் சார் நிற்கிறார், கூடு கூடு கூடு, அவருக்கு சேர் எடுத்து போடுங்கன்னு சொல்லி அவர் அசிஸ்டண்ட்டை சொல்லி எனக்கு சேர் எடுத்து போட சொன்னார். சேர் எடுத்து போட்டுன்னே நான் ஷார்ட் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி போயிட போகிறாரு அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து நம்ம கேட்கணும், அவரை போய் சார் உங்கள் கூட பேசலாமான். ஆனால் அவர் பார்த்து நம்மளை கூப்பிடுவார், கூப்பிட்டு உட்கார சொல்லுவார். அதுமாதிரி யாருனா அவர் ஃப்ரெண்ட்ஸு வந்தால் கூட சரி, யார் ஆர்டிஸ்ட் வந்தாலும் நந்தகுமார் சார் என் ஃப்ரெண்டு இவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பார் எடுத்தோடனே. அதுமாதிரி அட்லி அன்றைக்கி வந்திருந்தார், அவர் ஒய்ஃபுக்கு பர்த்டேன்ட்டு டிசம்பர் 6, 2016 அட்லியும் அட்லி ஒய்ஃபும் ஒய்ஃபுக்கு பர்த்டே அவருக்கு டிசம்பர் 6 அந்த அம்மாவுக்கு. அப்போ வந்தோடனே நானும் சாரும் பேசிட்டு இருந்தோம். நான் எழுந்தேன், ஆ உட்காருங்க உட்காருங்க, நீங்கள் போகிறீங்க உட்கார் உட்காருனார். அப்போ அட்லியை கேட்டார், சாரை தெரியுமா உங்களுக்கு என் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டாரு. அதேமாதிரி ஹீரோயின் வந்தாங்க ஃபஸ்ட்டு கோவாவில், அவங்களையும் கூப்பிட்டு என் ஃப்ரெண்டு நந்தகுமார் தெரியுமா அப்படின்னு பேசினார். அதெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா எனக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க அவர் வந்து கேட்குறதே ஒரு மிக சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் கனவுல கூட நீங்கள் தான் சார் வரீங்க இப்போ அப்படின்னு சொன்னேன். இந்த அளவுக்கு ஏன் சார் என் கூட டீப்பாக பழகிட்டீங்க அப்படின்னு, உங்களை பார்க்காம இருக்க முடியலன்னா அவருடைய பேச்சு அது மாதிரி இருக்கும், பழக்கம் அது மாதிரி இருக்கும். அவர் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டார், பிஸியாக இருக்கிறோம் இல்லை அப்புறம் பாருங்கள் எதுவுமே சொல்ல. அவர் டயர்டாக இருந்தால் கூட ஷார்ட்டில் திருப்பி நம்ம போய் உட்காந்தோன்னா நம்ம கூட பேசிட்டோன்னா போவார் தவிர ஷார்ட்டில் பிஸி டென்ஷனாக இருந்தாலும் போகவே மாட்டார். அது ஃபைட் சீனாக இருக்கட்டும் எந்த சீனாக இருந்தாலும் நம்ம கூட, ஆனால் நம்ம கூட எவ்வளோ நேரம் பேசியிருந்தாலும் ஷார்ட்டுன்னு வந்த பிறகு அந்த இடத்துல வேறு போயிட்டு அவர் எனர்ஜிக்கே வேறு மாதிரி இருக்கும். அவர் நடக்கிற ஸ்பீடு ஷார்ட்டு எல்லாமே தனியாக தெரியும் அவர். அதனால தான் ரஜினிகாந்த்னு அவர் சூப்பர் ஸ்டார்னு வந்திருக்கார். அந்த உழைப்புக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அவரே சொல்லுவார், நான்லாம் ரொம்ப கஷ்டம் ஷார்ட்டில் கேரவன்லேயே படுங்க மாட்டேன் நந்தகுமார், அப்படியே கையை வச்சுன்னு அப்படியே பிளாட்ஃபார்ம் அதை விட அங்கேயே தூங்கியிருக்கேன், அப்படியே மண்ணில் தூங்குவேன், ஹாஃப் அன் அவர் ஆகும்னு சொல்லுவாங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே அங்கேயே படுத்து தூங்குனக்கு அதெல்லாம் நான் பண்ணுவேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்துக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு பேருன்றது அவர் உழைச்ச உழைப்பு தான் சொல்லணுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது சார். இன்றைக்கும் அன்றைக்கி பார்த்த ரஜினி தான், இன்றைக்கும் அதே மாதிரி தானு சார் அன்றைக்கி 1971 பார்த்த தானு சார் தான் இன்றைக்கி 2016 பார்க்குறேன். இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படம் எடுத்துட்டோம், அந்த எட்வைட் இன்றைக்கி வரைக்கும் தானு சாருக்கும் கிடையாது, அதே மாதிரி டைரக்டர் ரஞ்சித்துக்கும் கிடையாது. இந்த மூணு பேர் சேர்ந்து இவ்வளோ பெரிய ஹிட்டு கண்டிப்பாக இந்த படத்தை கொடுப்பாங்கன்றது எல்லோரும் எதிர்பார்த்து பார்க்குற படம், ஆனால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மூணு பேருமே அந்த அளவுக்கு குணத்தில், ரஞ்சித் சார்ல இன்றைக்கும் ஒரு ரஜினி படம் பண்ணிட்டேன்னு ஒரு சின்ன இன்னைக்கு இப்போ ஃபோன் பண்ணாலும் ரஞ்சித் சார் எடுத்து தான் பதில் பேசுவார். அதேமாதிரி எனக்கு ஒன்றுன்னா பர்த்டே வரட்டு எது வந்தாலும் வந்து என்னை பார்ப்பார், எதுக்கு சார் அதுமாதிரி அதே மாதிரி இன்றைக்கும் நடக்கிறாரு. அவரெல்லாம் மறக்கவே முடியாது லைஃப்பில், ராம் சாராக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் ரஞ்சித்தாக இருக்கட்டும், இந்த மூணு பேர் என் லைஃப்பில் மறக்க முடியாத நண்பர்கள். பின்னர்னா போஸ்டர் வந்து நந்தகுமார்ன்றது இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை எல்லா படமும் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அன்னி 48 கஷ்டப்படுறோம் தான் தான் அன்றைக்கி இருந்ததில்ல, பழைய ஆளுங்களில் தான் சார் அப்படியே இருக்கார். அதனால் அவர் வந்து எங்கள் ஃபாதர் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு, என் கூட பண்ணுறாரு, சன்னுக்குடியும் பண்ணுறாரு, நீ மூணு தலைமுறையாக அவர் ஒரு ஆள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாரு. எங்கள் ஃபேமிலி பற்றி தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியாதது கிடையாது. அது மாதிரி வந்து போஸ்டர்னால் இன்றைக்கி சாதாரணமாக நினைப்பாங்க, அதுதான் வில்லம்போட ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே சொன்னார், இன்றைக்கி நந்தகுமார் படம் எடுத்திருக்காருன்னா சாதாரணமாக எடுத்தார் போஸ்டர் ஒட்டினார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவனுடைய பேக்ரவுண்டு வேறு, அவங்க அப்பா எப்படி இருந்தார் எல்லாமே எனக்கு தெரியும். எங்கள் அப்பா ஃபாதர் வந்து அன்றைக்கே 10 ரிலீஸ்க்கு எடுத்து நடத்தினவர். அதனால நாங்கள் இன்றைக்கி சினிமாவில் இல்லை, 48 இருக்கிறோம், அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் லைஃப்பில் இருக்கோம். அவர்கிட்ட வந்து பொய் இல்லை சார், அவர் லைஃப்பில் கூட சரி அவர் எப்படி இருந்தார் எல்லாமே நம்ம கேட்டோம்னா பொய்யாகவே பேச மாட்டார். அவர் கஷ்டப்பட்டது காலத்துலேருந்து இன்றைக்கி நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாமே உண்மையாக தான் பேசுவார். தவிர நான் கேட்டேன் டிசம்பர் 12 போது 2015 நான் வந்து அந்த மழை வெள்ளத்தால் நந்தகுமார் நீ போக முடியாது இங்கேயே இருங்கணும் ரெஸ்டடு ஜாலியாக இரு என்ஜாய் பண்ணு லைஃபை அப்படி அப்படின்னு சொன்னார். அப்போது சிகரெட் மட்டும் பிடிக்கவே கூடாது எனக்கு பிடிக்கு, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிங்க லைஃப்பில் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். இல்லை சார் நான் சிகரெட்லாம் பிடிக்க மாட்டேன் சார் சொன்னேன். அப்போ மட்டும் ஒன்று அது மாதிரி அட்வைஸும் பண்ணுவார். அது மாதிரி அவர் வந்து இப்போ ஒரு நாள் லஞ்சுக்கு கேட்டோம், அது போய் சாப்பிட்டா போகுதுன்னு சொல்லுவார். நானும் ஞானவேல் சாரும் வாங்கி போய் கொடுத்தோம், அப்படியே நாங்கள் வாங்கி போன ஃபுட்டை சாப்பிட்டாரு. யாருமே அது மாதிரி கேட்டோம் பர்மிஷன் சார் நாங்கள் ஃபுட்டு வாங்கினாலும்
அது போய் நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்லாம்னாரு. அது மாதிரி இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து அது மாதிரிலாம் யாரும் செய்வாங்கன்றது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நானும் எல்லோரு கூட பழகியிருக்கேன் லைஃப்பில். இப்போ ரஜினி சார் மாதிரி ஒருத்தவங்க வந்து எல்லாத்துக்கும் அனுசரித்து போகிற ஒரே ஆளுனா அவரை தான் இருப்பார். இன்றைக்கி வேறு எந்த சின்ன ஹீரோ கூட இன்றைக்கி நம்மளை மதிக்க மாட்டான். அவர் வந்து இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தர்றாருனா எனக்கு தோல் மேலே கைப்பட்டுப்பார், கட்டி பிடிச்சிப்பார். லாஸ்ட் டேட்டிங்கில் மலேசியாவுக்கு இதுக்காகவே அவர் கூட போனேன், ட்ராவல் பண்ணேன். எவ்வளோ சொல்ல அவரை பற்றி சொல்லுன்னா பேசிட்டே தான் இருக்க முடியும். இன்றைக்கி கூட இன்றைக்கி July 20th இன்றைக்கி ஈவினிங் 4:30 நானும் தானு சாரை உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தானு சாருக்கு ஃபோன் வந்தது, பேசி ரஜினி சார் ஃபோன் பண்ணியிருந்தார். அங்கே டைம் 11:30 யூஎஸ்ஏல பேசிருக்கும்போது தானு சார்கிட்ட நான் கேட்டேன், சார்கிட்ட பேசிட்டேன். உடனே அவர் தானு சார் சொன்னார், நந்தகுமார் தம்பி கூட தான் இருக்குன்னார். குடு குடு கொடுங்க ஃபோனாருனார். ஏன்னா தானு சார் உடனே என் கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்தனே அவர் சொல்கிறாரு, குடுங்க குடு கொடுங்க ஃபோனா. என்ன சார், நந்தகுமார் தான் சார் பேசுகிறாருண்ணா. நந்தகுமார் சார் எப்படி சார் இருக்கீங்க, வெரி வெரிஃபைனா? அப்புறம் இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணுவோமே சென்னையில் வந்து, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவரே ஜாலியாக பேசுகிறாரு. ஒன்று ஜாலியாக இருக்க நந்தகுமார், நான் நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொன்னார். கண்டிப்பாக மீட் பண்ணுவான்னாரு. அது மாதிரி இப்போவும் அதே ஸ்பீடில் தான் இருப்பார். தவிர அவர் கூட இன்றைக்கே நடக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பீடாக நடப்பார். ஷார்ட்டில் லீ மெட்ரின் ஹோட்டலில் என் ஃபேமிலியை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நேராக வந்தார் அவர் சார், வீட்டிலலாம் வந்திருக்காங்க. எங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களா, வட்டு வட்டு வாங்க வாங்கன்ட்டு. அவங்க நிற்கிற இடத்துக்கு இவர் நடந்து வந்தோடனே அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே என்ன பேசுகிறதுனே புரியல, அவ்வளோ டிஸ்டன்ஸில் நின்றுந்தாங்க. உடனே ஸ்பீடாக நடந்து வந்து, வாங்க வாங்க நம்ம ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 minutes வாக் பண்ணியிருப்பார். வாக் பண்ணி லைட்டிங்க்காக அவர் எதுக்காக போகிறாருனே தெரியல. அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டால், எதுக்கு சார் போயிட்டு அங்கே பார்க்குறாரு இங்கே பார்க்குறாரு? இல்லை அவர் லைட்டிங் இருந்தால் தான் அந்த இடத்துல நிற்பார், அதனால் ரொம்ப பிடிச்சிச்சின்னா அப்படி பண்ணுவார் அப்படின்னா. அது மாதிரி லைட்டிங்கை தேடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஏதோ நம்ம கூட யாருக்குன்னா ஆர்டிஸ்ட் கூட எடுக்கணும்னா நில்லுன்னுவாங்க, தோல் மேலே கை போடுவாங்க, எடுத்துக்கோன்னுவாங்க, போயிட்டு வாங்க. அது விழுந்துதா வேலையான்னு கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாருன்னா நான் வேறு எந்த ஹீரோவையும் இது வரைக்கும் உண்மையிலே பார்த்ததில்லை.